ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் அன்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அதன் அடிப்படையில் தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியையும் இடத்தையும் வந்து மாற்றி வைத்துப்பாங்க இப்படி நடக்கும் பொழுது தாங்க நிறைய விஷயங்களில் மாற்றங்களானது ஏற்படுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது ரொம்ப ரொம்ப சிறப்பக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த பௌர்ணமியில வரக்கூடிய மாதங்கள் மற்றும் கிழமைகள் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் அதனுடைய சிறப்புகள் மட்டும் இல்லாமல் வழிபாட்டு பலன்களும் வந்து மாறுபாடு அடையும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெறக்கூடிய பௌர்ணமிங்கிறது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா புரட்டாசி மாத பௌர்ணமியா தாங்க இருக்கு இந்த பௌர்ணமில பெருமாளையும் சிவனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து வெளிச்சத்தோட நமக்கு பிரகாசமாக தோற்றம் அளிக்கக்கூடிய தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இதை தமிழில் முழு நிலவு முழு மதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினைந்து திதிகளானது குறிப்பிடப்பட்டிருப்பாங்க அதில் வளர்ப்பிரை திதியில் பதினைந்தாவதாக வரக்கூடிய திதியை தான் வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தேய்பிரை திதியில் வரக்கூடிய பதினைந்தாவது திதியை தான் அமாவாசைன்னு சொல்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க ஏன்னா இந்த தமிழ் மாதங்கள்னு சொல்லக்கூடிய பன்னிரண்டு மாதங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்குமே ஒரு சில விசேஷமான குணாதிசயங்களானது இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தமிழ் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல அதற்குரிய கோவில்கள்ல சிறப்பான அபிஷேக பூஜைகள் எல்லாம் வந்து செய்வாங்க பொதுவாக நமக்கு தெரிந்தது எல்லாமே சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் கார்த்திகை பௌர்ணமி தைப்பூசம் மாசிமகம் இதுதாங்க ஆனா இந்த பௌர்ணமிகளை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற பௌர்ணமிகளும் ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி நாட்களில் தாங்க மனிதனுடைய ஆற்றலானது அதிகமாயிருக்கும் மனோதைரியமானது இருக்கும் ஸோ மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்வதால் நமக்கு மன வலிமையானது கிடைக்கும்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாட்கள்ல நம்ம இருந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக வாழ முடியும் ஸோ இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வம் வீட்டுக்கு அருகில் இருக்குன்னா தவறாமல் போய் வழிபட்டுட்டு வாங்க தொலைவில் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை மனதார் நினைத்துட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்து படத்திற்கு நீங்கள் மலர் மாலைகள்லாம் சூட்டி நெய்வேதினம் செய்து வழிபாடுகள் செய்வது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை இந்த ரெண்டு தினங்களிலுமே சக்தி ஆற்றல் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அதனால தான் இந்த நாளில் வழிபாடுகள் செய்வது சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க அதுவும் பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் தாங்க அண்ணாமலையாரை பௌர்ணமியில் வழிபட்டுட்டு கிரிவலம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும் கிரிவலம் போயிட்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய விஷயந்தாங்க இது இறைவனுடைய அருள் இல்லாமல் சாத்தியமே ஆகாது ஸோ அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு கண்டிப்பாக நாங்கள் கிரிவலம் போகணும் உங்களுடைய இறையருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமியில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா என்ன கிரக மாற்றங்களை வந்து தனுசுராசினர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே அந்தந்த ராசிக்காரர்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது தனுசு ராசி உடைய அன்பர்களாகிய உங்களுக்கு அதாவது மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கிய நட்சத்திரக்காரர்களாகிய தனுசு ராசி அன்பர்களே இந்த டைம்ல உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ர நிலையிலும் காணப்படுறாங்க சுகஸ்தானத்தில் ராகு பகவான் ரண ருணு ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது என கிரகநிலைகள் எல்லாமே வந்து அமைந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன மாறின கிரக மாற்றங்கள் எல்லாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறாரு இதுதான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடைபெறக்கூடிய கிரக பயிற்சிகளாக வந்து இருக்கு இதன் அடிப்படையில தனுசுராஸ் என்பர்களே இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசியில் ஆறில் வந்து வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு ஸோ குரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பண வரவானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து இருக்குங்க மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலுமே கூட சிந்தித்து வந்து செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும் மேலும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்று இருப்பதனாலையும் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு ஏழாவது இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதாலையும் நிறைய பயணங்களானது இருக்கும் ஸோ பயணங்களின் பொழுது வாகனங்களை ஓட்டிகிட்டு போகும் பொழுதும் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் அதே நேரம் வாகனங்களில் நீங்கள் பயணிக்கும் பொழுது கூட கவனமாக இருங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலுமே கூட வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அது வழக்கம் போல் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது வாடிக்கையார்ட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக வந்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் கணவன் மற்றும் மனைவி இருவருக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தான் குடும்பத்துல சந்தோஷமானது காணப்படும் உறவினர்களோடையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க மேலும் வாக்குவாதங்களை முற்றிலுமாக வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க பிள்ளைங்க கிட்ட அன்பாக நடந்துக்கிறது ரொம்பவே சிறப்பானது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க இந்த டைமில் இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மேன்மையானது கிடைக்க ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கும் சக மாணவர்களிடமும் அனுசரித்து போறது நல்ல ஒரு கவனத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கவனத்தை சிதற விடாம நீங்க படிக்கிறது ரொம்பவே முக்கியமானது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி ரீதியாக அடையக்கூடிய பலன்கள் தாங்க நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது நமக்கு வித்தியாசமாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இருந்தாலுமே கூட அதை பெரிய அளவில் வளர விடாமல் சமாளிச்சிடுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இடைவெளி அதிகமாகாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் போராடம் நட்சத்திரத்தை உடைய தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க ஸோ எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்களையும் வந்து பெற முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தை உடைய தனுசுராசி என்பர்களுக்கு அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா ரகசியங்களை மட்டும் மற்றவங்களோட பகிர்ந்துக்காமல் இருங்க அதுதான் நல்லது பல காரியங்களுக்கு கூடிய தடைகளை வந்து பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஸோ உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களோட வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலமாக பிறரிடம் பகை போன்றவை கூட ஏற்படலாம் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சமாக அமைதியாக நடந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக சிவபெருமானை நீங்கள் வணங்கிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி அது மனமலன் நடக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்களாக அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்கள் வந்து இருக்குங்க ஸோ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாலே நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த பதிவுள்ள தனுசராசின்பர்களாகிய நீங்கள் பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்